சூப்பரான ரெசிபிகளுக்கு மாம்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் ரெசிபி அண்டு லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்டுகளை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். மாவு பேசுறது வந்து 200 கிராம் குலோப் ஜாமுன் மாவு எடுத்துருக்கேன், கடையில் வாங்கினது இது. 50 ml பால், பசும்பால் எடுத்திருக்கேன். அது மாதிரி 1 டீஸ்பூன் வந்து சீனி, சீனி வந்து 1 டீஸ்பூன் போதும் மாவு கூட பேசுறதுக்கு. இது மூணுத்தையும் பண்ணி நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி போனோம். நம்ம குலோப் ஜாமுன் மாவு போட்டுக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா சீனி 1 ஸ்பூன் போட்டு நல்லா அதை வந்து லைட்டாக முதல்ல பிசைஞ்சு விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பால் வந்து 50 ml ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஒரேடியாக ஊற்றினீங்கன்னா தண்ணி பால் அது வந்து அதிகமாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிருதுவாக நைஸாக சாஃப்டாக பேசுங்க. ரொம்ப அழுத்தி பேசிங்கன்னா குலோப் ஜாமுன் வந்து ஹார்டாக வந்துடும். அதனால் மாவு வந்து லைட்டாக பேசணும், ரொம்ப ஃபோர்ஸ் போடக்கூடாது மாவில். இந்த மாதிரி நல்ல ஒரு பதத்துக்கு வந்தவுடனே இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாவு வந்து அரை மணி நேரம் ஊறணும் போதும். மாவு பேசுறது மாவு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சர்க்கரை பாகு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஜீரா குலோப் ஜாமுன் ஊறுக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, மீடியம் சைஸ் பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் வந்து 200 கிராம் குலோப் ஜாமுக்கு 750 கிராம் சீனி எடுத்திருக்கேன். சர்க்கரை பாகு 750 கிராம் சீனிக்கு பார்த்திங்கன்னா 750 ml வந்து தண்ணி ஊற்றணும். 1/2 கிலோ சீனி போட்டிங்கன்னா 500 ml தண்ணி ஊற்றணும். தண்ணி லைட்டாக கொதிக்கிட்டோம். தண்ணி லைட்டாக கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். ஏலக்காய் முழு ஏலக்காய் போட்டால் உங்களுக்கு நடுவில் கட்டி போட்டால் நல்லா இருக்காதுன்ட்டு ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் நான். இப்போ வந்து சீனி போட்டுடலாம். 750 ml தண்ணிக்கு 750 கிராம் சீனி போட்டு வந்து நெருப்பு ஃபுல்லாகவே இருக்கட்டும். சீனி வந்து கரையிற வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீனி கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெருப்பு வந்து சிம்மில் போட்டுருங்க. இப்போ சீனி பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. நெருப்பு வந்து சிம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக கொதிச்சா போதும், பாகு ரெடி ஆகிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாகு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஜீரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த குலோப் ஜாமுன் மாவுலாம் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் நான். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அந்த குலோப் ஜாமுன் மாவுலாம் எடுத்து உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து குலோப் ஜாமுன் உருண்டை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பேன் வச்சுக்கோங்க. நான் வாசனைக்காக வந்து லைட்டாக எண்ணெய் கூட வந்து நெய் ஊற்ற போகிறேன். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் தேவையில்லை அப்படின்றவங்க வந்து நெய் சேர்க்க தேவையில்லை. நெய் கொதிச்சதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 கிலோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். எண்ணெய் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. நம்ம இப்போ அது கூட பார்த்திங்கன்னா அந்த குலோப் ஜாமுன் உருண்டை பிடிச்சி வச்சுருக்க குலோப் ஜாமுன் போட்டுடலாம். எண்ணெய் கொதிச்சவொடனே சிம்மில் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த குலோப் ஜாமுன் உருண்டை போட்டவுடனே வந்து பார்த்திங்கன்னா கருக ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்மில் போட்டு எல்லா உருண்டையும் அதில் பாதி உருண்டை போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒரேடியாக போடாதீங்க. நெருப்பு சிம்மில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி 4 பக்கமும் ஃப்ரை ஆகிற மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டுருங்க. ஏன்னா ஒரே பக்கமே இருந்ததுன்னா எல்லாமே வந்து கருகிடும், ஒரே பக்கமாக இந்த மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. எல்லாமே வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. நெருப்பு வந்து கம்மியாக இருக்கட்டும், அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா வேகும். ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம், வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். எண்ணெய் ட்ரெயின் ஆகட்டும். எல்லாத்தையுமே எடுத்துருங்க. இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ மிச்சம் இருக்க குலோப் ஜாமுன் உருண்டையோ நான் போட்டு வறுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம பாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் போட்டுடலாம். பாவில் போட்டு நீங்கள் ஒரு 4 மணி நேரம் கரெக்டாக 4 மணி நேரம் ஊறிச்சுன்னா போதும், ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு குலோப் ஜாமுன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மாம்ஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.